6000 ரூபாய் மதிப்புள்ள காஞ்சிபுரம் சுபமுகூர்த்த பட்டுப்புடவை ரூபாய் 1800 மட்டுமே. இச்சலுகை குறுகிய காலம் வரை. தொடர்பு கொள்ள 7825852585 8939233993 என்ற நம்பருக்கு அழைக்கவும். பெங்களூர் அருகே ராம்நகர் மாவட்டம் அமைந்திருக்குது. இங்க இருக்கக்கூடிய ராமநகர் டவுன் ரஹ்மான் நகரை சேர்ந்தவர் ஜாகீர் பாஷா. இவருக்கு வயது 40. இவருடைய மனைவி முபீனா. இவங்களுக்கு வயது 33 ஆகுது. டிரைவரான ஜாகீர் பாஷா பெங்களூர்ல ஆட்டோ ஓட்டிட்டு வர்றாரு. இந்த தம்பதிக்கு 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருமணம் நடந்திருக்கு. இவங்களுக்கு 5 குழந்தைகளும் இருக்கிறாங்க. ஜாகீர் பாஷா அதிக அளவுல ஆபாச படம் பார்ப்பதை வாடிக்கையாக கொண்டுள்ளதாக சொல்லப்படுது. இந்த நிலையில 2 மாதம் முன்னாடி அவர் ஆபாச படம் பார்த்திருக்காரு. அப்போது அவருடைய மனைவியை போன்று பொறுத்தவங்க தோன்றி உள்ளதாக சொல்லப்படுது. இதனால ஜாகீர் பாஷாவுக்கு தனது மனைவியின் நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. மேலும் மனைவி ஆபாச படம் நடித்திருப்பதாக அவர் நினைச்சிருக்காரு. இதனால தொடர்ச்சியாக அவர் தனது மனைவியை தொடர்ந்து தாக்கி வந்திருக்காரு. பொது நிகழ்ச்சிகளின் போது கூட அக்கம் பக்கத்தினரை கண்டுகொள்ளாமல் ஜாகீர் பாஷா மனைவிய கொடூரமா தாக்கி வந்திருக்காரு. சமீபத்துல ஜாகீர் பாஷா தாக்கியதுனால முபீனா மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்காங்க. மேலும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இதனால சம்பவம் குறித்து போலீசார் புகார் அளிக்க முபீனாவோட தந்தை கௌஷ் பாஷா சென்றிருக்காரு. அவரை முபீனா தடுத்து நிறுத்திருக்காங்க. இதனால ஜாகீர் பாஷா தப்பித்திருக்காரு. இருந்தாலும் அவர் தொடர்ச்சியாக சந்திக்கப்பட்டு மனைவியை துன்புறுத்திட்டு வந்திருக்காரு. நேற்று முன்தினம் இரவு தம்பதியிடையே மீண்டும் தகராறு ஏற்பட்டிருக்கு. அப்போது ஆத்திரமடைந்த ஜாகீர் பாஷா வீட்டில இருந்த கத்தியை எடுத்து முபீனாவை குத்தி கொலை செய்திருக்காரு. இந்த பயங்கர சம்பவம் அவரது குழந்தைகளோட கண்முன்னே நடந்திருக்கு. இதையடுத்து ஜாகீர் பாஷா வீட்டில இருந்து வெளியே ஓடியிருக்காரு. இதை பார்த்த அவரது மூத்த மகன் அருகே உள்ள தாத்தா கௌஷ் பாஷாவை வீட்டுக்கு சென்று சம்பவத்தை குறித்து தெரிவிச்சிருக்காரு. அங்கிருந்து வந்த கௌஷ் பாஷா தனது மகள் முபீனாவை கொலை செய்யப்பட்டு ரத்த வெள்ளத்துல கிடப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சி கதறி கதறி அழுதிருக்காரு. ராமநகர் டவுன் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று முபீனாவோட உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வச்சிருக்காங்க. முபீனாவோட பெற்றோர் கொடுத்த புகாரின் பேர்ல போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த ஜாகீர் பாஷாவை தேடிட்டு வராங்க. இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடன் கூட தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.